ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்திருக்காங்க, டுவெல்த்து முடித்த பிறகு எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம், பயாலஜி குரூப் எடுத்திருந்தால் என்ன மாதிரியான லைனுக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இதற்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க, பயாலஜி குரூப் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க ஓவரால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே போகலாம். இதுதான் காமன். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அது. டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்தவங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களால் போக முடியும். காலேஜில் எந்த ஒரு சப்ஜெக்ட்டையுமே உங்களால் சூஸ் பண்ண முடியும். சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே கிடையாது. அதுக்கு பேசிக் வந்து டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்திருக்கணும். பயாலஜி குரூப் எடுத்திருந்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுமே உங்களால் எடுக்க முடியும். பட் இப்போ நம்ம டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, எந்த மாதிரியான சப்ஜெக்ட் சூஸ் பண்ணால் அவங்களுக்கு அவங்களோட கரியர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம சொல்ல போகிறோம். பேசிக்காக டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்தவங்க கொஞ்சம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ டென்த்தில் வந்து அவங்க நிறைய ஓரளவு லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருந்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டென்த்தில் வந்து 500க்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 400க்கு மேலே மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து டுவெல்த்தில் வந்து பயாலஜி குரூப் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பயாலஜி குரூப் படிக்கிறவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களால இன்ஜினியரிங் தாராளமாக பண்ண முடியும், வேறு சப்ஜெக்ட்டும் அவங்களால தாராளமாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, டுவெல்த்து முடித்த பிறகு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து மெடிக்கல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். மெடிக்கலில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் இருக்குது. எம்பிபிஎஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸே நிறைய, அதாவது டாக்டரேட் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எம்பிபிஎஸ் இருக்குது, பிடிஎஸ் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ் இந்த மாதிரி, ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி இந்த மாதிரி லைன்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டரேட் கோர்ஸ் தான், 6 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டாக்டரேட் கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி நீங்கள் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்மசி லைன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபார்மசி லைன் பார்த்தீங்கன்னா அதுவும் மெடிக்கல் கோர்ஸ் தான், ஃபார்மசி லைன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பேராமெடிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் எல்லா காலேஜஸ்லையுமே இருக்கிறது கிடையாது. ஒரு சில காலேஜஸில் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா காலேஜ்லையுமே காமனாக இருக்குது. அந்த காமன் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். காமன் டிபார்ட்மெண்ட்ஸ் மீன்ஸ் கார்டியக் டெக்னாலஜி, கார்டியக் கேர் டெக்னாலஜி, கார்டியக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அனஸ்தீஷியா டெக்னாலஜி, இந்த மாதிரி காமனான சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நீங்கள் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நர்சிங் லைனும் நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்திருந்தீங்கன்னா பண்ணலாம். இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பண்ணலாம். இன்ஜினியரிங்கில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிடெக், பயோடெக்னாலஜி இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெடிக்கல் சம்மந்தமாக தான், நீங்கள் மெடிக்கல் ஓரியண்டாக தான் நீங்கள் ஜாபுக்கு போவீங்க. ஸோ அதனால் நீங்கள் பிடெக் பயோடெக்னாலஜி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் பயோமெடிக்கல், ஸோ பிடெக் கிடையாது, பிஇ பயோமெடிக்கல், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல். பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த்து முடித்த பிறகு மெடிக்கல் ஓரியன்டாக படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இன்ஜினியரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க தான் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பயாலஜி குரூப் எடுத்தவங்களும் இன்ஜினியரிங் பண்ண முடியும். பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மெடிக்கல் ஓரியன்டாக உள்ள டிபார்ட்மெண்ட். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இது தாராளமாக பண்ணலாம். இன்கேஸ் அந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, பிடெக் பயோடெக்னாலஜி இந்த டிபார்ட்மெண்ட்டும் மெடிக்கல் ஓரியண்ட்டாக படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிஇ டிபார்ட்மெண்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில டாப் காலேஜஸில் உங்களுக்கு நிறைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு 20லேருந்து 25 டிபார்ட்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். மெடிக்கல் நீங்கள் படிக்கிறதுக்கு வில்லிங் கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடியது பிடெக் மட்டும்தான். பிடெக் ரொம்ப வேல்யூவாக இருக்கும். இன்கேஸ் பிடெக்கும் உங்களால் படிக்க முடியல, அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னா, பிஇ டிபார்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி நீங்கள் ஆர்ட்ஸ் லைனுக்கு போகலாம். பட் ஆனால் உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் டுவெல்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் ஆர்ட்ஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் டுவெல்த்து படிச்சுட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, பயாலஜி குரூப் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெடிக்கல் லைனுக்கு போங்க, அப்படி இல்லைனா பிஇ பிடெக் இந்த மாதிரி லைனுக்கு போகிறது தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து வேல்யூவாக இருக்கும். இன்கேஸ் வந்து ஏரோனாட்டிக்கல் சைடு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, மெரைன் சைடு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட்டாக அதாவது ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வேல்யூவாக இருக்கும். ஃபார் ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, பிஇ மெரைன் இன்ஜினியரிங், பிஇ ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிஇ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இல்லை பிடெக் ஏரோஸ்பேஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே வேல்யூவாக இருக்கும். ஸோ பிஎஸ்சி மெரைனில் பார்த்தீங்கன்னா
பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, இதெல்லாமே ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இதோட அவுட்புட் வந்து ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இதை தாண்டி ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணாங்க, அது அந்தளவு உங்களுக்கு வேல்யூ கிடையாது. பட் அதனால் ஆர்ட்ஸ்க்கு வேல்யூ இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. டுவெல்த்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கக்கூடிய அளவு வில்லிங்காக நீங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் படிச்சுட்டு டுவெல்த்து முடித்த பிறகு சம்மந்தமே நம்ம காமன் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மெடிக்கல் சைட் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா பிஇ பிடெக் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கோர்ஸஸ் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோர்ஸுடைய நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.